அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்களா எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் குழந்தைங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் எல்லோரும் எங்களுக்கு குழந்தைங்க தான் எங்ககிட்டேருந்து நீங்கள் பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்து செல்லுகின்ற வயது என்னது பதினேழு நீங்கள் கல்லூரியில் பதினெட்டு ஆக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு குழந்தைங்க தான் புரியுதா சார் இப்போ உலகத்தை பார்க்கும்போது எந்த இடத்துல அதிகமான மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பார் உடனே கேட்டுக்கிறேன் பார் ஜான சொல்லு ஆ சைனா வெரி குட் சைனா உலக பொதுவான அமைப்பில் பார்க்கும்போது உலக மக்கள் தொகை சைனாவில் முதலிடம் சைனா தான் முதலிடம் இரண்டாவது ஆ நாம் இந்தியா குட் அதுவும் சந்தோஷமான செய்தி இவ்வளோ வேகமாக நாம் என்ன பண்ணுறோம் சார் ஃபஸ்ட்டு வரக்கூடாதா தம்பி இதில் வேணா தம்பி தொழில் முன்னேற்றம் விஞ்ஞானம் அறிவு வளர்ச்சியில் முதலிடத்துக்கு போகிறோன்னு ஆசைப்படு ஓகேவா சரி எல்லாம் இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோம் வேகம் போயிட்ருக்கோம்னா என்னது ஆ போக்குவரத்து பார் ஆ எல்லோரும் இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோம் பார்த்தா உலகத்தில் நாம் முதல்ல வரணும்னு ஆசைப்படுறது ஒரு செய்தி பதிவை பார்த்து கஷ்டப்பட்டேன் உலகத்திலேயே அதிகமான விபத்து ஏற்படுகின்ற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா முதல்ல சைனா இருந்துச்சு ஆனால் அடுத்த இன்றைய ஒரு புதிய பதிவாக நாம் பார்க்கணும்னா இந்தியா தான் விபத்துகள் சாலை விபத்தில் முதலிடத்தில் இருக்குது உலகத்திலே நான் அதை பார்த்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது என்னடா உயிர் வந்து சாதாரணமாவா உயிர் என்ன சாதாரணமா என்னடா உயிர் போனால் வருமா வருமா திரும்பி வராதது இது மட்டும்தான் ஆக மாணவர்களே இப்போ உலக அளவில் பார்க்கும்போது இந்தியா சாலை விபத்தில் முதலிடம் வைக்குது ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறோம் ஆயிரக்கணக்கான பேர் சாலை விபத்தில் செத்து போகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ரொம்ப கஷ்டமாக கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தியாவில் எங்கே அதிகம் உத்தரப்பிரதேசம் வட இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் நம்பர் ஒன்னாக இருந்து அங்கே அதிகமான போக்குவரத்து பார்த்தான் தாய்மண் தமிழகம் ஏய் நீ ஃபஸ்ட்டில் இருக்கியா நோ 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 நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு இன்றைய பதிவு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமாக விபத்துகள் ஏற்கின்ற சாலை விபத்து ஏற்படுகின்ற ஒரு மாநிலமாக திகழ்கிறது இது இன்னும் வருத்தமாக இருக்காது எனவே குழந்தைங்களா போனது திரும்ப வராதது என்ன உயிர் நாம் சாதிக்க பிறந்தவங்க எது சாதிக்க பிறந்தவர்கள் அம்மா வசதியாக இருக்கலாம் அல்லது ஆசைப்படலாம் பிள்ளைங்க எல்லாமே அனுபவிக்கணும்னு பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருந்தால் நம்ம டூ வீலர் தொடவே கூடாது இருசக்கர வாகனத்தை தொடவே கூடாது ஆனால் அப்பா அம்மா இருக்கிற குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுறோம் டே போய் கடைக்கு விட்ரு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் சரி சரி இது வந்து வித்து கீரு இது வித்தவுட் அவுட் கீரு அப்படியே கீர் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு உணர்வுகளை குடும்பங்களிலே நம்ம உருவாக்குறாங்க ஆனால் கண்ணுங்களா நீங்கள் என்ன பண்ணோம் பயன்படுத்தவே கூடாது சார் அவங்க சொல்கிறேன் பார் ஆ என்ன சொல்லு ம் சைக்கிளை பயன்படுத்தினா சாலை விதிகளை பயன்படுத்த வேண்டாவா அருமையான கேள்வி டே ரோடுன்னு நீ போயிட்டா சாலை விதிகளை பயன்படுத்தணும் சைக்கிளில் போய் ஜிக் ஜாக்காக இருக்கக்கூடாது அது கூடவே கூடாது சாலையில் நீ இறங்கி வந்தாலே போதும் அங்கே சாலை விதைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட யாருமே இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அது சரியாக பயன்படுத்திக்கணும் மனதில் வயதுக்கணும் புரியுதா பதினெட்டு வயதுக்கு மேலே போனால் என்னென்ன செய்கிறோம் உடனே முதல் எடுத்துன்னு லைசன்ஸ் வாங்குகிறோம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கமாக நம்ம ஃபீல் பண்ணுறது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னது ம் பைக் ஓட்டுறதுதான் கையில் கிடச்சி அவ்வளோதான் இப்போ வீட்டில் அம்மா இருக்காங்க இல்லையா சமையல் எது அம்மானாவே நமக்கு சமையல் தான் இல்லையா இந்த உடம்புலாம் வளர்ந்தது அம்மா தானே அம்மா சமையல் இந்த அம்மா சமையல் சக்ஸஸ் ஆகணும்னா என்னது அஞ்சரை பெட்டி வச்சிருப்பாங்களா ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஐந்து பொருள்கள் இருக்கும் அது போட்டோம்னா சூப்பர் சாப்பாடு கிரேட் சக்சஸ் அதுபோல் நீ வந்து சாலையில் எப்படி சாலையில் நீ பயணம் பண்ணும்போது அஞ்சாமல் எப்படி அஞ்சாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ பயணம் செய்யணும்னா ஐந்து வகையான பதிவுகள் அல்லது எனது தாள்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த ஐந்து வகையான அமைப்புகள் உங்கள்கிட்ட இருந்தால் நீ அஞ்ச வேண்டியதில் மகிழ்ச்சியாக ட்ராவல் பண்ணலாம் ஒன்று ஆ அவன் சொல்லிட்டான் லைசென்ஸ் ஓட்டுநர் உரிமம் ஒன்று இரண்டாவது அப்புறம் அவனே சொல்கிறான் இன்சூரன்ஸ் ம் மூன்றாவது ம் யார் யாருன்னு தெரியலையா ஆர்சி புக்னு சொல்கிறோம்ல சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி புக் அடுத்தது நான்கு எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் எல்லாம் வெளியில் போகக்கூடாது ஹெல்மெட் ஐந்தாவது பொண்ணு புதுசாக வந்திருக்கு தெரியுமா ஆ சொல்லிட்டான் மாஸ்க் இந்த ஐந்து நிலைகளை நாம் பயணம் செய்தோம்னா அஞ்ச வேண்டி மகிழ்ச்சியாக நாம் பயணம் செய்யலாம் மகிழ்ச்சியாக நாம் என்ன செய்யலாம் பயணம் செய்யலாம் புரியுதா எனவே மாணவர்களே இவற்றை நீ மனதில் நன்றாக பதிவைத்து கொள்ள வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எப்படி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க தக இதை நாம் வைத்து கொண்டால் உலகம் நமக்கு புதுமையாக இருக்கும் ஏன்னு கேட்டால் படித்ததை மனதில் பதிய வைத்துக்கிட்டு அதை செயல்படுத்துகிறோம் படித்ததை மறந்துக்கிட்டு எந்த துறையில் இருந்தாலும் சரி படித்ததை மறந்துட்டு அந்த வேலையில் ஈடுபட்டோம்னா தோல்விதான் கிடைக்கும் வெற்றி கிடைக்காது புகழ்ச்சி கிடைக்காது சாதனை பிறக்காது ஓகேவா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐந்தாம் கிளாஸ்லாம் படிச்சுட்டு வரீங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாம் படிச்சுட்டு வரீங்க ஆக எல்லா பாடத்திலுமே என்ன இருக்குது சால விதிகள் இருக்குது அதில் சமிக்கைகள் அடுத்தது குறியீடுகள் சயின்ஸ் சிம்பிள்ஸ் இவற்றெல்லாம் ஆசிரியர்கள் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் மனதில் பதி வைத்து பயது பதிவு வைத்துக் கொள்ளணும் புரியுதா ஏன்னு கேட்டால் இதெல்லாம் மனதில் பதிவு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வளர்ந்து பெரியவங்களான பிற்பாடு அவையெல்லாம் இப்படி அன்றாட வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவையெல்லாம் உதவும் புரியுதா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ இருக்கிற சமயத்தில் ஓய்வாக இருக்கீங்க இல்லையா அதனால் இந்த இப்போ இருக்கிற சமயத்தில் இந்த சாலை விதிக்கான விதிகள் குறியீடுகள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாக அதை நோ பதிவேட்டிலோ அல்லது வேறு ஒரு புத்தகத்திலோ அல்லது பேப்பரிலோ நீங்கள் செய்து பார்க்கலாம் ஒட்டி அவற்றையெல்லாம் நீங்கள் மனதில் பயிர் வைத்துக்கொள்ள ஒரு பொழுதுபோக்கு கூட செய்யலாம் எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம் மனதில் வைத்துக்கொள்ளணும் கண்ணுங்களா நீங்கள் சாலையில் பார்க்கும் பொழுது என்னது அந்த மூன்று வண்ணங்கள் இருக்குது இல்லையா மூன்று வண்ணங்கள் கொண்ட விளக்கை நம்ம பார்க்குறோம் இல்லையா எல்லா சந்திப்பிகளும் பார்க்குறோம் சிக்னல்ஸ் இல்லையா அதில் முதல் விளக்கு என்னது என்னப்பா ஆ வெரி குட் சிவப்பு இரண்டாவது ஆரஞ்சு மூன்றாவது அதாவது மஞ்சள் நிறம் சொல்கிறோம் மூன்றாவது பச்சை ஓகே இதில் பொதுவாக பார்க்கும்போது நீங்கள் சாலையில் தயாராக இருக்கீங்க சிவப்புக்கு அடுத்தது என்ன எரியும் ஆரஞ்சு 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 சிவப்புக்கு அடுத்ததாக உடனடியாக பச்சை எரியும் சாலையில் நீங்கள் நின்று இருக்கும் பொழுது அது சிவப்புக்கு அடுத்தது என்றால் என்ன எரியும் சிவப்புக்கு அடுத்ததாக என்ன அங்கே சிக்னல் விழும் என்பதை நாம் சில பேர் கூட தரமாட்டிருக்கணும் சிவப்படுத்து ஆரஞ்சு வரும் ஆரஞ்சு அப்படி இல்லை சிவப்புக்கு அடுத்ததாக ஒரு கருத்து தெரிஞ்சிக்கணும் நமக்கு பச்சை வரும் இவை நமக்கு சாலை விதிகளை தெளிவாக உணர்த்துகின்ற ஒரு அமைப்பு அந்த சிக்னல்ஸ் அதில் நாம் என்ன பண்ணுறோம் போகும்பொழுது வாழ்க்கையில் இந்தியாவில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி ஆல்வேஸ் கீப் லெஃப்ட் எப்படி ஆல்வேஸ் கீப் லெஃப்ட் நீ ஏறும் பொழுது இறங்கும் பொழுது படிக்கட்டில் ஏறும் பொழுது இறங்கும் பொழுது சாலையில் செல்லும் பொழுது எங்கே இருந்தாலும் சரி எப்படிடா எப்பொழுதும் ஆ இடதுபுறமாகவே செல்ல வேண்டும் வெரி குட் இடதுபுறமாகவே செல்ல வேண்டும் எங்கு சென்றாலும் சரி அதை நீ மனதில் வைத்துக் கொள்ள சரி சமூக நீ சாலையில் பார்க்கும்போது பெரிய பெரிய ரவுண்டனாக இருக்குது எதுக்குடா ஆ சார் அங்க ஒரு எருது புல் அதாவது எருது மாதிரி எங்கே வச்சுருக்குறாங்க ரைட்டு கார்டன் வச்சுருக்குறாங்க அப்புறம் சாரணா தூண் வச்சுருக்கிறாங்க ரவுண்டனாவில் பார்க்குறதுக்கு பெரிய கிளாக் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரைட் ஓகே சந்தோஷம் ஆனால் எதன் அடையாளத்திற்காக எந்த கருத்துக்காக ரவுண்டனா இருக்குது தெரியுமா தெரில எல்லா வாகனங்களும் அந்த ரவுண்ட் நெருங்கும் பொழுது வேகத்தை குறைப்பதற்காக அந்த ரவுண்டனாக இருக்குது வேகத்தை குறைப்பதற்காக நம்பாலும் சர்க்கஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறோம் அந்த ரவுண்டடாவுக்கு சர்க்கஸ் அந்த வேகத்தில் ஓட்டிகிட்டு போகிறோம் அதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் அடுத்தது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்ன பண்ணுறோம் அந்த கோயில் மற்றதெல்லாம் சாமியில் இருக்கும்போது சாமி கும்பிட்றது அப்புறம் அதெல்லாம் இருக்கக்கூடாது முக்கியமாக செல்லு பேசுகிறது மிக மிக தவறான காரியம் காதில் வச்சுக்கிட்டு பேசுகிறது அது மட்டும் பேசுனா சாதாரணமாக பேசுறியுமா கண்ணே எப்படி பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் சும்மா கட்டு ய ஒருத்தர் தகவல் கொடுத்து பேசும் பொழுது அவனுடைய கோவத்தை கிளப்புவது போல் பேசி வேகமாக கையாட்டி பேசுறது அவன் கையாட்டி பேசும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஓ ரைட்டில் கட் பண்ணுறான்னு அவன் வந்து அந்த பக்கத்தில் வந்து ஓவர் டேக் பண்ணுறது விபத்துகள் ஏற்படும் ஆனால் செல் பயணம் செய்யும்போது செல் தவிர்க்க வேண்டும் அது மிகப்பெரிய யமன் போன்றது அதை தவிர்க்க வேண்டும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சாலை பயணத்தில் செல்லை தவிர்க்க வேண்டும் சார் நீங்கள் டூ வீலர் பற்றி பேசுகிறீங்க மகிழ் வந்து காரில் காரில் போகும்போது எப்படி ஹெல் ஹெல்மெட் எதாவது போடணுமா சார் சீட் அவ்வளோதான் அது மட்டும் மாற்றத்துக்குரிய சீட் பெல்ட்டு போட்டு மகிழ்வாக நீ பயணம் செய்யலாம் ஆக நாம் வண்டிகளில் இருசக்கர வாகனம் மகிழ் வந்து இவற்றையெல்லாம் முறையாக அரசு கொடுத்திருக்கிற அந்த படி நாம் பயணம் செய்தால் நாமும் பாதுகாப்பாக இருப்போம் பயணமும் மகிழ்ச்சியாக இருக்கும் சாலை விதிகள் கற்ற சாலை விதிகளை மனதில் பதிய வைத்துக்கொண்டு சாலையில் எந்த நோக்கத்திற்காக செல்லுகிறோமோ அந்த நோக்கத்திற்காக மட்டுமே எண்ணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நூற்றி எண்பது டிகிரி விஷன் அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு நாம் பயணம் செய்தால் நம்முடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நன்றி